ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பங்கரை சேனலில் இன்றைக்கி ஈஸியான முறையில் ஒரு எறாத்தொகு செய்வது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது, எறா 1/2 கிலோ சுத்தம் பண்ணது, ஒரு 2 தேங்காய் பத்தை, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. நாம் இதில் பட்டைலவங்க சேர்க்கலை, ஏன்னா கரம் மசாலா சேர்க்கறதுனால பட்டைலவங்க தேவையில்லை. நல்லா வெங்காயம் செவக்கணும், செவக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப கருகிற அளவுக்கு செவக்கணும்னு தேவையில்லை, பொன்னிறமாக செவந்தால் போதும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வெந்து செவக்க ஆரம்பிக்குது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எறா ஓரளவுக்கு மட்டன் செய்கிற மாதிரி தான் நாம் செய்யணும், ஆனால் மட்டன் அளவுக்கு அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா எறா வெந்துடும், அதுக்கு மேலே வேக வச்சாலும் டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் கல் உப்பு சேர்த்துக்கிறோம், நீங்கள் வேணால் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நாம் தக்காளி வேகிற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள். 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 5 ஸ்பூன் இருக்கும். இதை நல்லா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இப்போ எறா சேர்த்துக்கலாம். அரை கிலோ எறா வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ தேங்காய் கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நீங்கள் தேங்காய் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க அப்படியே கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். நாங்கள் தேங்காய் சேர்த்து சமைக்கிறதுனால நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கிறோம்.
இப்போ 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும் ஏன்னா கிரேவியாக பண்ணுறதுனால. இப்போவே பாருங்கள் நல்லா ஒரு 90% வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இப்போவே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. நடுவில் ஒரு வாட்டி நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஆகா, சூப்பரான எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இறாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம்.